லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியில் உபரிநீர் செல்லும் மதகு சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, இந்த ஆய்வு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியில் வந்து அந்த உபரிநீர் வெளியே வெளியேறக்கூடிய மதகானது வந்து உடைந்திருந்த நிலையில அது வந்து நேற்றைய தினம் ஆய்வு செய்த அவர் அதனை உடனடியாக விரைந்து சரி செய்ய வேண்டும் என்று வந்து உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து இன்றைய தினம் அது வந்து சரி செய்யப்பட்டு உபரிநீரானது வந்து வெளியேறி வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் அவர் நேரில் சென்று அந்த சரி செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஆய்வு செய்திருந்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று இன்றைய தினமும் கூட வந்து தொடர்ந்து பார்த்தோம்னா தென் சென்னை முக்கியமா அந்த வேளச்சேரி பகுதியில நிறைய இடங்கள்ல வந்து தொடர்ந்து ஆய்வு செய்துட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த நாராயணபுரம் ஏரி ஏரியில் இருக்கக்கூடிய அந்த மதகை வந்து சரி செய்து இருக்கிறார்கள் அவரினுடைய உத்தரவின் பேரில். தொடர்ந்து அது வந்து சரியான முறையில் இருக்கிறதா என்பது தொடர்பாக அவர் வந்து நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அந்த நிகழ்வுல பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் மா சுப்பிரமணியன், துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் மண்டல அலுவலர், மாநகராட்சியினுடைய மண்டல அலுவலர், மாமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கூட உடன் இருந்தார்கள். அவர் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.